எந்த திசை பார்த்து விளக்கு போடக்கூடாது. ஒரு சில தவறுங்க, நம்மளை அறியாமையாகவும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில தவறு செஞ்சுருவோம். அந்த தவறை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இது தவறாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய விளக்கத்தையும் நீங்கள் இதில் பதிவிடணும்னு கேட்டுக்கிறேன். தெற்கை பார்த்து விளக்கு போடக்கூடாது. இப்போ நம்ம கோவிலில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அந்த திசைகளில் நாம் விளக்கு போடுறது, ஒன்று கிழக்கு பக்கம் பார்த்து போடணும், இல்லைன்னா மேற்கு பக்கம் பார்த்து போடணும், இல்லைன்னா வடக்கு பக்கம் பார்த்து போடணும். தெற்கு திசையை நோக்கி நாம் விளக்கு போடக்கூடாது. பெண்கள் வந்து அவசியமாக இந்த பதிவை நீங்கள் பார்க்கணும். இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திருத்திக்கிறணும். தெரியாமல் செய்கிறது பிரச்சனை இல்லைங்க, தெரிஞ்சே தான் செய்யக்கூடாது. இப்போ இதில் ஏன் தெற்கை பார்த்து விளக்கு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு அபசகுணமாக, ஒரு அமங்கலி குணமாக, அமங்கலித்தனமானு சொல்லுவாங்கள்ல, அது வந்து சரியான திசை அல்ல. அதனால் அந்த தெற்கை பார்த்து நம்ம விளக்கு போடக்கூடாது. பெரும்பாலும் இந்த சுடுகாடு இருக்கிற திசை பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம்தான் இருக்கும். அப்போ அந்த இது போன்று ஒரு சில எப்படி சொல்கிறதுன்னா தன்னுடைய அந்த சுடுகாடு இது போன்று அந்த மனிதனுடைய அந்த சடலத்தை அடக்கம் பண்ணுறதோ இல்லை இது சார்ந்த ஒரு சில கழிவுகளை கழிக்கிற இடமாக தெற்கு திசை ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் இருக்கும். அப்போ பெரும்பாலும் நான் எல்லா இடத்துலையும் சொல்லலை, ஒரு சில இடங்களில் எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்திங்கன்னா சுடுகாடுங்கிறது அந்த தெற்கு பக்கம்தான் இருக்கும். அதனால் இந்த தெற்கை பார்த்து விளக்கு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பதிவு. இதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தெற்கை பார்த்து விளக்கு போடக்கூடாதுன்னா தெற்கை பார்த்துலாம் நிறைய கோவில்கள் இருக்குது, ஆலயங்கள் இருக்குது, தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தெற்கை பார்த்து தெய்வங்கள் இருக்கலாம், அந்த திருவுருவ சிலைகள் இருக்கலாம். இப்போ குரு பகவான் எடுத்துட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி, அவர் என்ன பண்ணுவார், அந்த தெற்கு பக்கம்தான் அவர் பார்த்தோம்னா இருப்பார். அது தெய்வம் சரிங்களா. அந்த தெய்வத்துக்கே நாம் விளக்கு போடும்போது கூட அவர் தெற்கை பார்த்துருக்கிறானே, நாமளும் அந்த விளக்கை தெற்கு பக்கம் பார்த்து திருப்பி வைக்கக்கூடாது. அவரை திரும்பி வடக்கு பக்கம் பார்த்து அவர் முகத்தை பார்த்த மாணிக்கு தான் அந்த விளக்கு எரியணும். இன்றைக்கி இதை நான் சாதாரணமாக சொல்லலை, ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை வச்சதுனால தான், அது தெரிஞ்சதுனால தான் இந்த விஷயத்தை கூட நான் அன்பர்கள்ட்ட சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இயற்கை ரீதியான ஒரு தவறான ஒரு இதை வந்து நம்ம இப்போ ஒரு சில தெய்வத்தோட உத்தரவு இல்லாமல் நம்ம யார்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாது, தப்பு தவறான ஒன்று. இதில் ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட பிறந்தவங்க ரெண்டு பேர், நம்ம அம்மாவுக்கு நம்ம அக்காவுக்கு இந்த ஐயா குரு தட்சிணாமூர்த்தி திருவுருவ படம் வாங்கி கொடுப்போம்னு அந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு ஆலயத்தில் போயிருக்காங்க, அந்த ஆலயத்தில் சாமி கும்பிட்டு வரும்போது அவங்களுக்கு அவர் கூட பிறந்தவங்க ஒரு ரெண்டு பேர் அந்த தட்சிணாமூர்த்தியோ அந்த குரு அந்த பகவானோட அந்த படம் திருவுருவ படத்தை வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக அந்த படத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் அந்த அம்மாவோட ஈசான மூலை, கன்னி மூலை ஈசான மூலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஈசான மூலையில் என்ன பண்ணுறாங்க, அவரை எப்பயுமே வந்து குரு பகவான் தெற்கை பார்த்து இருப்பாருங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சரி நாம் இவரை நம்ம தெற்கை பார்த்தானே இருக்காரு, நம்ம ஈசானி மூலையில் தெற்கை பார்த்து இவரை படத்தை வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்ட்டு அந்த தெய்வத்துக்கு விளக்கு போட போகிறாங்க. விளக்கு போட போகும்போது அந்த தெய்வம் அந்த இடத்துல உத்தரவு கொடுக்கல. எப்படி உத்தரவு கொடுக்கல அப்படின்னா, நீ எனக்கு நீயே தெற்கை பார்த்து நீ விளக்கு போடாத அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு உத்தரவு கொடுக்கல. அது எப்படி கொடுக்கல அப்படின்னா, அந்த அம்மா அந்த படத்தை வச்சுட்டு அதுக்கு பூ மாலைகள்லாம் போட்டு சந்தன குங்குமம்லாம் தொட்டு வச்சு தெற்கை பார்த்து, சரி நம்மளை அந்த தெற்கு பார்த்து அந்த ரெண்டு விளக்கையும் திருப்பி அந்த விளக்கை பொருத்த போகிறாங்க. அந்த வீட்டில் அந்த அம்மாவோட மக நிறை குடத்தில், ஒரு சிவப்பு குடத்தில் ஒரு தண்ணீர் குடிச்சிட்டு சுமந்து வர்ற அந்த ஒரு பெண்மணியானது அந்த வீட்டு உள்ளே வந்த உடனே கை தவறி அந்த அந்த சிவப்பு குடமானது அந்த வீட்டுக்கு உள்ளேயே விழுந்து நிறைய கூட தண்ணீரோட அந்த குடம் வந்து சேதாரமாகுது. அப்போ அந்த அம்மாவுக்கு விளக்கு போட போகும்போது அந்த நிறை குடம் உடஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசில் நறுக்கப்பட்டுருச்சு, அச்சப்பட்டாங்க. ஐயோ என்ன இப்படி, நாம் தெய்வத்துக்கு நமக்கு நம்ம தம்பியை வாங்கி கொடுத்த படத்தை நம்ம திருவுருவா அவரை தட்சிணாமூர்த்தியை நம்ம வந்து தெற்கு பக்கம் வச்சு நம்ம விளக்கு போட போனோம், ஆனால் நம்ம உள்ளே இப்படி ஒரு நிறகுடம் தண்ணீரை வீட்டுக்குள்ளே வச்சு உடைச்சிருச்சே, இது ஏதோ இது சரியாக படலை, நாம் ஏதோ இந்த திசையை நோக்கி நம்ம விளக்கு போடுறதுலையோ இல்லை தெய்வத்தை நாம் இந்த எல்லையில் வச்சுருக்கதோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா விளக்கு போடலை.
அப்படியே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஆலயத்துக்கு போய் அந்த பெரிய ஒரு ஆலயத்தில் அங்கே ஒரு சில குருக்கள்லாம் ஒரு சில ஆகமம் விதி படித்த எல்லாமே அந்த இடத்துல இருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு ஐயர் பெருமக்கள் சொல்லுவாங்களா, அவங்ககிட்ட போயிட்டு சாமி இது மாதிரி என் தம்பியை வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தி படம் வாங்கி கொடுத்தாங்க, நான் அந்த படத்தை வந்து எங்கள் வீட்டில் ஈசானி மூலையில் தெற்கு பக்கம் நம்ம கோவிலில் தெற்க பார்த்தானே அவர் இருக்கார், அதே மாதிரி என் வீட்லேயும் தெற்கு பக்கம் பார்த்து நான் அவருடைய சிலையை வச்சேன், வச்சுட்டு அதே மாதிரி தெற்கு பக்கம் பார்த்த மாதிரியே விளக்கு போட போனேன், இது மாதிரி என் பிள்ளை ஒரு நிறகுடத்தை போட்டு உடைச்சிருச்சு சாமி, எனக்கு பெரிய ஒரு அபசகுணமாக தெரியுது, இது என்ன சாமி அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருந்த அந்த ஒரு சில ஆகம விதிகற்ற அந்த பெருமக்கள் அந்த ஐயர் பெருமக்கள் அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க, தாயே நீயே செஞ்சது எல்லாம் சரித்தேன் தாயே, ஆனால் அந்த தட்சிணாமூர்த்தி அந்த ஐயா உனக்கு நீ செய்கிறது தவறு அப்படிங்கிறத உனக்கு சுட்டி காட்டுறதுக்கு நீ வந்து அந்த திசையை நோக்கி நீ தெற்கு பக்கம் பார்த்து நீ விளக்கு போட போனில்ல அதை நீ செய்யாதன்னு உனக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு உத்தரவை கொடுத்துருக்காரு, அதனால் நீ வந்து நீ மறுபடியும் நீ போய் தெற்கை பார்த்து நீ விளக்கு போடாத, அவரை பார்த்தே வடக்கு பக்கம் பார்த்து அவர் முகத்தை பார்த்து நீ விளக்கு போடு அப்படின்னு அந்த ஐயர் பெருமக்கள் அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க. சரிங்கய்யா எனக்கு தெரியாமல் போச்சுன்னு உடனே அந்த இடத்துல அங்கே இருக்கிற அந்த தட்சிணாமூர்த்திக்கு திருவுருவ சிலையாக நிற்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறதுன்னா சிவன், சிவன் கோவில், அந்த சிவன் கோவிலுக்கு அந்த சிவனோட வலது உரம் அந்த தெற்கு தசை பார்த்து அவர் இருக்கார், அந்த 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 சிலையாக இருக்கிறாரு, அவருக்கு வடக்கை பார்த்து அவர் முகத்தை பார்த்து விளக்க போட்டு சந்தோஷமாக சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து அதே மாதிரி அந்த விளக்கை அப்படியே திருப்பி வடக்கு பக்கம் பார்த்து, தெற்கு பக்கம் முன்னாடி செஞ்ச தவறை செய்யாமல் வடக்கு பக்கம் பார்த்து அந்த விளக்கை பொருத்தின கணம் வேகமாக ஒரு குழந்தை வேகமாக ஓடி வந்து அந்த அம்மாவை கட்டி அணைக்குது, அவர் ஆண் குழந்தை. அப்போ அந்த இடத்துல ஐயா குரு பகவானே தட்சிணாமூர்த்தி ஐயாவே இதுதானா உன்னுடைய விளையாட்டு, நான் உன்னை ஆசை ஆசையாக நான் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் நீயே நீ என்னை நீ வச்சுட்ட, ஆனால் நீ எனக்கு இது மாதிரி இந்த பக்கம் பார்த்து நீ விளக்கு போடாதா, நீ எனக்கு என்னை பார்த்து விளக்கு போடுன்னு நீ இது சொல்கிறதுக்கு தான் எனக்கு இவ்வளோ அழகாக காட்டி கொடுத்தியா ஐயா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கியா, ஏதோ வந்து நான் வச்ச படத்தை நீ ஏற்றுக்கிட்டு பரிபூர்ணமாக எங்கள் எல்லையில் நானும் நிற்கிறேன்னு காட்டுறதுக்கு நீ வந்து என் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு கல்வியை கொடுக்க ஒரு நல்ல ஒரு அறிவுத்திறனை கொடுக்க நீ வந்திருக்கியா ஐயா அப்படின்னு நல்லா அந்த அழகாக கண்ணறக்க வணங்கி அந்த ஐயாவை அந்த பூஜை கொடுத்து அந்த விளக்கை கொடுத்து தீபாரதனை காட்டி வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த இடத்துல சாமி கும்பிட்றாங்க. இந்த பதிவு இது ஒரு உண்மை, அதாவது இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா இது தெய்வம் கொடுத்த உத்தரவு, அந்த உத்தரவால் தான் இந்த பதிவை நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல அந்த அந்த ஐயர் பெருமை அவங்களுமே அதை சொல்லியிருக்காங்க, அந்த தெய்வமும் அதை சொல்லியிருக்கு, அதனால் அந்த அம்மாவுக்கு பிடிபடாமல் நம்ம கோவிலில் போய் ஆலயத்தில் போய் என் தட்சிணாமூர்த்தி கோவிலே இருக்கு அங்கே போய் கேட்போம்னு கேட்டதில் அந்த அம்மாவுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியுது. இப்போ இந்த பெண்மணிகள் எவ்வளவோ பேர் நீங்கள் கோவிலுக்கு போவீங்க, குலசாமி கோவிலுக்கு போனாலோ இல்லை இஷ்ட தெய்வங்களுக்கு போனாலோ இல்லை பக்கத்தில் அருகில் இருக்க எல்லா கோவிலுக்கும் போனாலும் யாருமே தெற்க பார்த்து போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வர, அப்படி போட்டாங்கனால அவங்க திசை தெரியாமல் ஏதாவது புதுசாக இருக்கிறவங்க வந்து திசை தெரியாமல் தெரியாமல் செய்கிற தப்பை யாருமே வந்து தெய்வம் ஏற்றுக்காது, அதை ஏற்றுக்கும் என் பிள்ளை தெரியாமல் செஞ்சிருச்சுப்பா அப்படின்னு, ஆனால் தெரிஞ்சே நம்ம செய்யக்கூடாது. ஒன்று வடக்கு பக்கம் பார்த்து இல்லை மேற்கு பக்கம் பார்த்து இல்லைன்னா கிழக்கு பக்கம் பார்த்து தான் விளக்கு போடணும் அப்படின்னு பெண்மணிகளுக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதே சமயம் தெய்வங்கள் தெற்கு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய முகத்தை பார்த்து நாம் விளக்கு போட்டு நல்லா கண்ணறக்க நாம் வணங்கணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை ஆதாரத்துடன் தெய்வத்தோட உத்தரவுடன் ஒரு சில பெருமக்கள் சொன்ன ஒரு உண்மையான விடயங்களோட அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளவே இன்றைய பதிவு. நன்றி வணக்கம், மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.